வாக்களித்தீர்கள். இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தலையை அடங்கி வைக்காவது பேசி நிச்சயமாக வாங்கி தருவோம். பிரசன் வேலை ஆயிட்டு இருக்கு, குடிநீர் திட்டம் வேலை ஆயிட்டு இருக்கு 50 கோடி ரூபாய்க்கு. சிறுமுகையில குடிநீர் திட்டம் எல்லா வேலையும் நடக்குது. எப்படியாவது காரமடையில வேலை நடக்குது. எப்படியாவது இந்த மேட்டுப்பாளையத்திற்கு ஒரு ரிங் ரோட் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி சாமி என்ற மாமனியருடைய உழைப்பு இன்றைக்கு 40 கோடி. 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு போய் முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்குரிய அடையாள அட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து சொன்னார். ஆட்சி பிரதமராக ஓடி வந்து விட்டார். ஆனா திமுகவிலிருந்து இங்க நாங்கள் ஒரு 10 பேர் வேட்டு கட்டிட்டு போனோம். நாடாளுமன்றமே எந்திரிச்சிருச்சு, ஆபீசர் தெரியல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவோம், அரசியல் சட்டத்தை திருத்துவோம். நாங்கள் அந்த அரசியல் சட்டத்தை நம்ம எல்லாத்தையும் மொழியை தாண்டி, மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு உடை, வெவ்வேறு உணவு, இந்தியாவில் எத்தனையோ கலாச்சாரம் எல்லாத்தையும் கட்டி போட்டிருப்பது அம்பேத்கர் கொடுத்த, நேரு கொடுத்த, காந்தி கொடுத்த அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவினார். ஆனால் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தான் நம்முடைய அன்பு தலைவர் பேசினார், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களியுங்கள், இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். ஆட்சியில் வரல, ஒரு 20 சீட் குறைஞ்சி போச்சு அவ்வளவுதான். ஆனா ஒரு வேடிக்கை பாத்தீங்கன்னா, எந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியும் சொன்னாரோ மோடி, அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி குத்தி முட்டோம். அரசியல் நீ அரசியல் சட்டத்தை முட்டுவேன் என்று சொன்னாய், நீ முட்ட வேண்டிய அரசியல் சட்டத்தை முத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை. எனவே இதுவரை தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டை 2026 வழிநடத்த போகின்ற நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாமி அவர்கள் மோடியை இங்கிருந்து ரிமோட் ஆகிறார். திமுக எந்திரிச்சா கைமிஷர் கப்சி. அப்படித்தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்திலும் நடந்து கொண்டேன். இனியும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களின் குரலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய குரலை, ஏன் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுடைய குரலை ஒழிக்கின்ற ஒரு குரலாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய குரல் தலைவருடைய அனுமதியோடு நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்கின்ற உறுதியை வழங்கி என்றைக்கும் உங்களை மறக்க மாட்டேன், நன்றி உள்ளவனாக இருப்பேன். இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்கின்ற உறுதியை வழங்கி மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.